இதுக்கு முன்னாடி வந்து விஜய்க்கு வந்து அம்மா சாங் பாத்தீங்கன்னா சிவகாசியில தான் வந்துச்சு. சிவகாசி அதுக்கப்புறம் இப்ப வருது பல வருஷத்துக்கு. சிவகாசியில என்ன பாட்டு ப்ரோ வந்தது? நான் தான் ஆங்கரு. இவர் ஆங்கர் இல்ல, ஆல்ரெடி என்னை வச்சு செஞ்சிட்டு இருக்கீங்க. நாளைக்கு வந்து வாரிசோட தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுது, அம்மா சாங். எப்படி இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன்? அம்மானாலே தளபதி சென்டிமெண்ட் வேற லெவல். தளபதி சென்டிமெண்ட்னாலே வேற லெவலில் இருக்கும். இது அம்மா சாங் வேற. எப்படி இருக்கணும், எக்ஸைட்மெண்ட்ல இருக்கேன் நான். எப்படி இருக்கும், எப்படி வருது? இதுவரையே நிறைய பாட்டு வந்திருக்கு அம்மா சென்டிமெண்ட்டில். நாளைக்கு தளபதி இதில் அம்மா சென்டிமெண்ட். தளபதி ஏற்கனவே நிறைய நடிச்சிருக்காரு, அம்மா இதில் சென்டிமெண்ட் நிறையா இருக்குது. இருந்தாலும் நாளைக்கு வரப்போ சாங் எப்படி இருக்குன்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து விஜய்க்கு வந்து அம்மா சாங் பார்த்தீங்கன்னா சிவகாசியில் தான் வந்துச்சு. சிவகாசி அதுக்கப்புறம் இப்போ வருது பல வருஷத்துக்கு. சிவகாசியில் என்ன பாட்டு ப்ரோ வந்தது? சரி விடுங்க, சரி சொல்லுங்க. அந்த சாங் அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ வருது இந்த ஜென்ரேஷன். இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ இந்த ஜென்ரேஷனில்? கண்டிப்பாக வலிமை படத்தில் ஒரு பாட்டு வந்தது பார்த்தீங்களா, அம்மா. அந்த பாட்டோட இந்த பாட்டு கண்டிப்பாக வந்து வேற லெவல் ஹிட் அடிக்கும். கண்டிப்பாக வாரிசு படத்தில் ஒரு பாட்டு பயங்கரமாக இருக்குமாண்ணா. பயங்கரமாக இருக்கும்டா படம். சி பாட்டு பயங்கரமாக இருக்கும், லிரிக்ஸ் எழுதுவோம் எல்லாம் கரெக்டாக எழுதுறாங்க. அந்த தமனை மட்டும் தூக்கிட்டு வேற யாராவது போட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். தயவு செஞ்சு அணி வந்து அணிக்கு ஒரு கோரிக்கை விடுறேன். தயவு செஞ்சு தளபதிக்கு நீங்கள் மியூசிக் போடுங்க. ஜிப்ரானை பார்த்தாது கற்றுக்க சொல்லுங்க. போதும் தலைவா, இதுக்கு மேலே சொல்லுங்க. ஒரு சாங் வருது ப்ரோ, எந்த சாங்காக இருந்தாலும் கேட்போம், அவ்வளோதான். சென்டிமெண்ட் சாங் மோஸ்ட்லி எல்லாருமே கேட்பாங்க. ஸோ அதை நம்ம பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. எல்லா சாங்கும் கேட்குற மாதிரி கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணிருக்காரு நினைக்கிறீங்க ராதிகா நல்லா வந்திருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா தெரிப்படத்தில் அவங்க காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. ஸோ ராதிகா வந்தா நல்லா இருக்கும். வேற ஏதாவது உங்களுக்கு வாரிசை பத்தி ஏதாவது கருத்து இருக்கா? பீஸ்ட் எப்படி போச்சு, பீஸ்ட் பத்தி ஏதாவது சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இந்த படமே வந்து ஒரு ஃபேமிலி ரிலேட்டடான ஒரு மூவி தான். அப்படி இருக்கும்போது அதுல ஒரு அம்மா சென்டிமெண்ட் பார்க்கும்போது எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற மாதிரி தான். இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ தளபதி சென்டிமெண்ட் அதான் சொல்கிறேன். தளபதி சென்டிமெண்ட்டில் தளபதி நான் தான் நம்பர் ஒன்று. நான் தளபதி கலெக்டர் வர சென்டிமெண்ட்டுனால நாளைக்கு ரிலீஸ் சாங் வேறு ரிலீஸ் ஆகுது. இதில் எப்படி எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கேன், வேறு லெவலில், வேறு லெவலில் இருக்கும் சாங்கு. அது மட்டும் புரியுது. எப்படி இருக்கும் அம்மா சாங்கில் சென்டிமெண்டலாக தான் இருக்கும். ஆல்ரெடி இது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டு. அப்படி இருக்கும்போது அதில் அம்மா சாங் வரும்போது இல்லை, ஏற்கனவே கமர்ஷியல் மூவி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதனால கமர்ஷியல் பாட்டு தான் அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஆனால் சென்டிமெண்டாக தான் இருக்கும் அதுவும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசியில் தான் அம்மா சென்டிமெண்ட் சாங். ஆமாம் ஆமாம். ஸோ அந்த ஜென்ரேஷனுக்கு அப்படி இருந்தது. இப்போ இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை ஜென்ரேஷன் படி பார்த்தோம்னா அம்மா சென்டிமெண்ட் அல்ல ஜென்ரேஷன் ஒக்கட் ஆகும் தான். ஆமாம். நம்ம 90s கிட்ஸ் எல்லாரும் அந்த மாதிரி இருக்கும். 2K கிட்ஸ்லாம் வந்து மோஸ்ட்டாக அந்த மூவிஸ்லாம் பார்க்குற மாதிரி இருக்காங்க. ஆமாம். ஸோ இந்த கிரிஞ்சு பண்ணுறதுலாம் சொல்லிடுவாங்க. அது மாதிரி அது சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, கிரிஞ்சின்னு சொல்ல முடியாது. அது பார்ப்போம், நாளைக்கு இப்போ வந்தால் தான் தெரியும் கிரிஞ்சா இல்லை நல்லா போதான்னு. சொல்லுங்க ப்ரோ, நாளைக்கு சாங் ரிலீஸ் ஆகுது அம்மா சாங் விஜய்கோட படத்தில், அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ப்ரோ நல்லாயிருக்கும் ப்ரோ. ஆப்வியஸாக தளபதியோட பாட்டுனா எப்பவுமே நல்லா தான் இருக்கும் ப்ரோ. தீ தளபதியோட நான் வந்து ஒரு எமோஷனல் சாங்காக கனெக்ட் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். மைண்டில் வச்சு பேசு ப்ரோ. அவர் கொஞ்சம் மோசமாக போட்டுட்டு இருக்காரு, பட் இந்த சாங் நல்லா போட்டாலும் நல்லா இருக்கும் ப்ரோ. அவர் வந்து தெலுங்கு மியூசிக் டைரக்டர், பட் இருந்தாலும் ப்ரோ மிக்ஸ் எல்லாம் கேவலமாக இருக்கு ப்ரோ. கொஞ்சம் ஆடிபிள் நல்லா இருந்தால், ஆடியோ நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் ப்ரோ. அணி அளவுக்கு வரல ப்ரோ. தெலுங்கு எப்படி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்? என்னோட எக்ஸ்பெக்டேஷன் தான் ரெண்டாவது ரொம்ப நாள் கழிச்சு அம்மா வரதுனால ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எப்படி வரும் தெரியல, நாளைக்கு வந்தா தெரியும். நீங்க யார் ஃபேன்? நானும் தளபதி ஃபேன் தான். தளபதி ஃபேன் தான். அதாவது
முன்னாடி ஒரு ரெண்டு சாங் வந்து தளபதி வாரிசு படத்துல. ஆமாம். அந்த சாங்க்கு அப்புறம் இந்த மூணாவது சாங் வரும்போது ஆல்ரெடி வந்து துணிவுக்கு வந்து ரெண்டு சாங் வந்துருக்கு. ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரு கிளாஷ்ன்றாங்க. ஸோ இந்த சாங் நீங்கள் எந்த அளவு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, அதாவது அதை விட பெஸ்ட்டாக இருக்கும்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அவங்க செய்கிறதும் சரி இது சூப்பராக இருக்கணும், அவங்க இவங்க செய்கிறது அது சூப்பராக, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காங்க. ஸோ அது நீங்கள் எப்படி நம்ம தளத்தலைவன்னு பிரிக்கிறதுலாம் வேணாதுல்ல நம்மளுப்பா, அதாவது தளபதி தான் நம்மளுக்கு, அவன் தலைன்றது அவங்களோட ஃபேன், அவங்களோட விருப்பம் எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு. அந்த மாதிரி தலை தளபதி பிரிக்க தேவையில்ல, நம்மளாதான் பிரிச்சுக்கிறோம் அதெல்லாம். நம்மளுக்கு தலைனா ஓகே, தலை இல்லை தளபதினா தலை. தெலுங்கு படத்தில் ஆதி புருஷ் படம் வந்து அது கூட கிராஷ் ஆகுது ஓகேவா. இப்போ வந்து தெலுங்கு படத்துக்கு அது கிராஷ் ஆகிறதுனால ஸ்க்ரீன் வாரிசு கிடைக்குமா கிடைக்காது, அதை பற்றி நீங்கள் என்ன வாரிசு கண்டிப்பாக கிடைச்சே ஆகணுன்ற வாரிசு கிடைக்கணும். அந்த பக்கம் அவனுங்க அடிக்கிறாங்க, இந்த பக்கம் இவங்க டிஎம்கே அடிக்கிறாங்க. டிஎம்கே மேலே இது மேலே உங்கள் கருத்து என்ன, கருத்து கோரிக்கை சொல்லுங்க. கட்சியை பற்றி இதில் பேசவே கூடாதுங்க, விட்டுருங்க கட்சியை. பாட்டு ரெண்டு சிங்கிள் அவங்களுக்கு ரிலீஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு பாட்டு அணி பண்ணது சூப்பராக தரமாக இருந்தது, ரெண்டாவது பாட்டு ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. ரீசெண்டாக சொல்லலாம் ஓரளவுக்கு தான், ரொம்ப வைபாகல. அந்த பாட்டு நல்ல வைப்பு, அணி பாடிருக்காப்புல நல்லா இருக்குது, ஜிப்ரான் மியூசிக் சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்க ப்ரோ, சிவகாசிக்கு அப்புறம் இந்த விஜய்க்கு ஒரு பாட்டு வருது அம்மா சாங், எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓ நல்லா இருக்கணும், வேலையில்லா பட்டதாரி இல்லை வர சாங் அம்மா சாங் வரி இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து தளபதிக்கு வேறு லெவலில் இருக்கும். பண்ணணும் அதுதான் ஆசை, பண்ணாருனா நல்லா இருக்கும், பண்ணலன்னா பாட்டுக்கும் வந்து என்னது அது என்ன பாட்டு பிரின்சிபல் ஒரு பாட்டு போட்டாரு, பிம்பி இலுக்கி பிம்பி இலுக்கி அந்த மாதிரி போட்டாருன்னா போட்டாருன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, ஃபுல் பண்ணா இருக்கும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ. பாட்டு எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் விஜய் இருக்காரு, விஜய் இருக்காரு, விஜய் இருந்தாலே போதும் இல்லை, அப்படியே எல்லாரும் பார்த்துருவாங்களே. அவ்வளோதான். அம்மா சாங் உங்களோட அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, இந்த ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரி இருக்குமா இல்லை ரொம்ப கிரிஞ்சாக கொண்டு போயிடுவாங்க நினைக்கிறீங்களா? அது ஸ்டோரியில் எனக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போவாங்கல்ல, சென்டிமெண்ட்டாக. ஆமாம் சென்டிமெண்ட். விஜய் பாட்டுனா, விஜய் பாட்டுனா நல்லா செம்மையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சென்டிமெண்ட் சாங்னா ஒரு அளவுக்கு கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப அவர் நினைக்கிறது வந்து மாசுன்றாரு, அப்போ தான் நல்லா இருக்கும்ன்றாரு. இல்லை விஜய் சாங்னா மாசாக இருந்தால் தான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது. Thank you.